Hi friends, வேர்க்கடலை சத்தானது அப்படிங்கறதோட அதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம பாட்டி காலத்துல வேர்க்கடலைய 1-2 இடிச்சு அதோட வெல்லத்தை கலந்து கடலை மிட்டாயா பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா வேர்க்கடலையில சத்துக்கள் அந்த அளவுக்கு இருக்குது. வேர்க்கடலையோட வெல்லத்தையும் சேர்த்து கலக்குறப்போ அதுல இரும்பு சத்து இன்னும் 2 மடங்கு அதிகமாகுது. அதனாலதான் வேர்க்கடலைய ஏழைகளின் பாதாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்க்கடலைய சாப்பிட்டு நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா? அப்பனா இந்த சின்ன வீடியோவை மொத்தமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி குடிக்கிறதால என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. உங்க லைக் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. சாதாரணமா நிலக்கடலைய பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. வேர்க்கடலை சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கிறதோட எக்கச்சக்கமான சத்துக்கள் இதுல இருக்குது. குறிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் இ, நியாக்சின், புரோட்டீன், மேங்கனீஸ், இது எல்லாமே வேர்க்கடலையில அதிகமா இருக்குது. இதுல இருக்கிற அமினோ ஆசிட் நமக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பாதுகாக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது நச்சு கிருமிகளோட போராடி நமக்கு முதுமை தோற்றம் எப்பயுமே வராம பாதுகாக்கும். இந்த வேர்க்கடலைய வறுத்தோ வேக வச்சோ சாப்பிடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. நிறைய பேர் வேர்க்கடலைய சாப்பிட்டு தண்ணிய குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிச்சா என்ன ஆபத்து அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி சொல்றதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம், நிலக்கடலையில ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்குது. இதுல ஆயில் அதிகமா இருக்கிறதால இத சாப்பிட்டு உடனே நம்ம தண்ணி குடிக்கிறப்போ நம்ம ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படுத்துற வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால நம்ம உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. 2வது காரணம் என்னன்னா, நிலக்கடலை சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறப்போ அது ஜீரணமாகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால நம்ம வயிற்றுக்குள்ள கேஸ் ஃபார்ம் ஆகிறது, அஜீரணம், அசிடிட்டி பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3வது காரணம் என்னன்னா, நிலக்கடலை நேச்சுரலாவே நம்ம உடம்புல சூட்டை அதிகப்படுத்துது. அப்படி இருக்கிறப்போ இது சாப்பிட்ட உடனே நம்ம தண்ணியை குடிச்சோம்னா அது குளிர்ச்சி ஆகுது. 2மே எதிரெதிர் குணங்கள் அப்படிங்கறதால இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ நமக்கு சளி, இருமல், மூச்சடைப்பு, இந்த மாதிரி பிரச்சனை வரும்.